தெய்வானே காபி கொண்டாமா? சாப்பா ஐயோ, மாமா காஃபி கேக்குறாரு, அத்தை வேற எங்க போனாங்கன்னு தெரியலையே. தெய்வானே சீக்கிரம் காபிய கொண்டா. ஏதாவது சொல்லிட்டாருனா காப்பிய கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கா? வழக்கமா இப்படி வச்சுட்டு போக மாட்டாள. வழக்கமா இப்படி காப்பி போட மாட்டாள். என்னாச்சு இன்னைக்கு இவளுக்கு? மடி தெய்வானே, இன்னைக்கு என்ன காபி ரொம்ப வித்தியாசமாவும் கொல கொலன்னு நாக்குக்கு ருசியாவும் இருக்கு, என்ன விசேஷம்? இந்த உன் காபிக்கு முன்னாடி கும்பகோணம் டிகிரி காப்பியே தோத்து போயிடும் போ. அட 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 அட, இந்த முழுக்க டெய்லி இப்படியே போடுமா? வீட்டுல காபி போட பால் இல்ல, அதனால பண்ணையில போய் வாங்கிட்டு வந்தீங்க. ஏங்க என்னாச்சு? பால் இல்லையா? பாலே இல்லாம எனக்கு யாரு காபி போட்டு கொடுத்தது? ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் பால் இருந்தது, முத்தலக எதுவும் எடுத்து போட்டு கொடுத்துருப்பால என்னமோ. முத்தலக அவ இப்படி அமைதியெல்லாம் வந்து காப்பி வச்சுட்டு போக மாட்டாள. அம்மாடி முத்தலகு, மாமா நீ அம்மா காப்பி போட்டு கொண்டு வந்து வச்ச? இல்லையே மாமா, இந்த மாடியில துணிக்காய போட்டுட்டு இப்பதான் வரேன். இப்பதான் வர்றியா? அப்ப எனக்கு யாரு காய் போட்டு கொடுத்தது? ஏங்க வீட்டுல எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க, யாராவது போட்டு கொடுத்துருப்பாங்க, விடுங்களே. இல்ல தெய்வானே, காபி சுமாரா இருந்தா கூட விட்டுறலாம், காபி வேற சூப்பரா இருக்கா? அதான் யாரு காபி போட்டாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும். ஓ, அவ்வளவு நல்லா இருக்கா காபி? நல்லா இருக்காவா? என் வாழ்க்கையிலேயே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காபிய நான் குடிச்சதே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அது யார் முத்தலகு? நம்ம வீட்ல இம்புட்டு அருமையா காபி போட்டது நான்தான்.